வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீரோ தியூ சேனல். இன்றைக்கி நம்ம லேட்டஸ்ட் அப்டேட், ரொம்ப முக்கியமான அப்டேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்திருக்கு. ஸோ அதான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு போர்டு எக்ஸாம், டிஎன் போர்டு எக்ஸாம் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லுவோம், 10th, 11th, 12th இந்த மூணு செக்ஷனுக்கும் பப்ளிக் எக்ஸாம் வந்து கொடுத்துட்டாங்க, இப்போ ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி தான் நடக்க போகுது. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து 25/4 ஸ்டார்ட் ஆகி 2/5 வரைக்கும் முடிய போகுது. அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து 5 May 28 May வரைக்கும் நடக்குது. ரிசல்ட்ஸ் 23 சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி 11th, 10th வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் அப்டேட் தான் இதில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் வைஸ் டேட்ஸும் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கும். தமிழ்நாடு போர்டு எக்ஸாம்ஸ் இன்றைக்கி நியூஸில் வந்து 12 அப்டேட் பண்ணாங்க. May 5 தமிழ், May 9 வந்து இங்கிலீஷ், May 11 கன்னி அறிவியல், May 13 வந்து அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி 14 வந்து May 17 கணிதம், 20 இயற்பியல், 23 உயிரியல், 28 தொழில் பாடத்தேர்வுகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க. 10th, 11th, 12th பாட வாரியாக பொது தேர்வுகள் அது அந்த டேட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூல்ஸ்லேயே அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை ஷெட்யூல் நீங்கள் வேணும் அப்படின்னா www.dge.tn.gov.in இந்த வெப்சைட் போனீங்கன்னா, இது வந்து அரசு தேர்வு இயக்கம் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எஜுகேஷன் அங்கே வந்து போகும். அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன்ஸ், SSLC எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறப்ப ஹையர் செகண்டரி அப்படி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் 10th ஹையர் செகண்டரி கிளிக் பண்ணுறப்ப 11th 12th டைம் டேபிள் நம்ம எடுத்துக்கலாம். SSLC எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப 10th டைம் டேபிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. எக்ஸாம்ஸ் ரொம்ப சீக்கிரமே வர இருக்கிறதால மாணவர்கள் வந்து இந்த டைம் டேபிள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நல்ல மதிப்பெண் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது கொஞ்சம் ஏர்லியாகவே கொடுத்துருக்காங்க. எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். இப்போ வாங்க அதை கிளிக் பண்ணி போனோம், டைம் டேபிள் வரும், அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10th டைம் டேபிள் வந்திருக்கு பாருங்கள். அதில் ஃப்ரைடே வந்து லாங்குவேஜ் எக்ஸாமும், 6ஆம் தேதி, 14ஆம் தேதி வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ், 18ஆம் தேதி இங்கிலீஷும், 21ஆம் தேதி வொக்கேஷனல் சப்ஜெக்டும், 24, 26 மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸு, 30ஆம் தேதி சோசியல் சயின்ஸ் இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஷெட்யூல் வந்து 10th இதை 10th ஷெட்யூல்ஸை நீங்கள் இப்போயே எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சப்ஜெக்ட்ஸ் டிஸ்கஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போயே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். இன்னும் ரொம்ப நாட்கள் இல்லை, கொஞ்சம் இது ஏர்லியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 மந்த் தான் கேப் இருக்குது, அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியான டைம், ரிவிஷனும் பண்ணிக்கலாம் நல்லாவே. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து +1 டைம் டேபிள். ஸோ +1 டைம் டேபிள், எக்ஸாம் டேட்டு, எக்ஸாம் டைமிங் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 10:00 10:10 வரைக்கும் கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருவாங்க படிக்கிறதுக்காக. 10:10 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாம். 10:15 வரைக்கும் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் கேண்டிடேட் பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. 10:15 வரைக்கும் எக்ஸாம் வந்து நடக்கும். இப்போ வந்து கொடுத்துருக்காங்க 10:05 ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம், லாங்குவேஜ் எக்ஸாம். 12:05 வந்து இங்கிலீஷ் நடக்குது. 16:00 வந்து Part 3 பாட்டனி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 19:05 ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி அண்ட் ஜியாகிரஃபி கொடுத்துருக்காங்க. 25:05 வந்து வெனஸ்டே, அப்போ வந்து Part 3 எக்ஸாம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜியாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஷியன், டெக்ஸ்டைல், அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், நர்சிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 27:00 கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 31:00 ஃபிசிக்ஸ், எக்கானமி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது வந்து +1 டைம் டேபிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான +2 டைம் டேபிள். இதுவும் அதே மாதிரி தான், 10:00 ஸ்டார்ட் ஆகுது. 10:10 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணலாம். 10:15 வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. 10:15 வரைக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 11:05 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, சாரி 5:05 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது லாங்குவேஜும். 9:05 வந்து இங்கிலீஷும் நடக்குது. 11:05 வந்து கம்யூனிகேஷன், இங்கிலீஷ், எத்திக்ஸ் இதெல்லாமே நடந்துட்டுருக்கு. 13:05 ஃப்ரைடே வந்து கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி இதெல்லாமே நடக்க போகுது. ஸோ இதில் வந்து Part 1, Part 3 அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த டைம் டேபிள்ஸ் எலாபரேட்டாகவே உங்களுக்கு ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. இல்லைனாலும் நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இல்லை வெப்சைட்டில் போனாலும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த எக்ஸாம்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 17th மேத்தமெட்டிக்ஸ், ஜியாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, டெக்ஸ்டைல், ட்ரெஸ் டிசைனிங் அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. 20th ஃபிசிக்ஸ், எக்கானமிக்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜியும். 23rd அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நடக்க போகுது. 28 அப்போ வந்து ஒகேஷனல் ஸ்டடி சப்ஜெக்ட்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அக்கார்டிங்லி பிளான் அக்கார்டிங்லி அண்ட் ஸ்டடி
வெல் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். ஸோ டைம் டேபிள் 10th 11th 12th போர்டு எக்ஸாம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இன்னும் 1 மந்த் தான் டைம் இருக்குது, ஏப்ரல் மந்த் மட்டும்தான் முழுசாக இருக்குது. ஸோ மார்ச் ஏப்ரல் 2 மந்த்ஸையும் யூஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்படி ஸ்கோர் பண்ணலாம் எல்லா எல்லா டெக்னிக்ஸ்க்கும் உங்களுக்கு ஸ்கூலில் டீச் பண்ணியிருப்பாங்க. டைம் டேபிள் வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் ஷெடியூல் போட்டு படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். இந்த 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் ஸ்கோர்ஸ் தான் வந்து இன்ஜினியரிங்க்கோ இல்லை மெடிக்கலுக்கோ வந்து டிசைட் பண்ணும். ஸோ அதனால் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள். 10th ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் ஃபஸ்ட் குரூப்பாக இல்லை செகண்ட் குரூப்பானது டிசைட் பண்ண முடியும். ஸோ இது லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட், அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லபடியாக எழுதுங்க, இந்த பிளானை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 03 சேனல். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி